வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடி. லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து பல லட்சங்களை இழந்த இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில், நாங்கள் வேலைவாய்ப்பு தேடி வந்த நிலையில் திருச்சி தனியார் ரெசிடென்சியல் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு சரியான வேலைக்கு அனுப்பாமல் கட்டிட பணிக்கு அனுப்பியதோடு 4 மாதம் காலம் கஷ்டப்பட்ட நிலையில் அங்கிருந்து மீண்டு வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடம் பேசினோம். அப்போது வேறு ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம் என்று கூறி அலைக்கழித்து வருகின்றனர். எனவே இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட இடங்களில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பணத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்திருந்தனர். என் பேர் பொன் பாலமுருகன். நான் வந்து என் சொந்தக்காரர் அர்ஜுன் ஏஜென்ட் மூலியமாக விங்ஸ் டு யூரோப்ன்ற ஆஃபீஸ்க்கு வந்து பணம் கட்டினேன். யூரோப் போகிறதுக்காக என்னை மாதிரியே நிறைய பேர் பணம் கட்டியிருக்காங்க. எங்களை வந்து யூரோப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அருமையினால் மட்டுமே கூட்டிகிட்டு போய் ஒரு 5-6 மாதமாக உட்கார வச்சுட்டு எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணாமல் அவங்க வந்து எங்களை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தங்குறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் சாப்பாடு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு உதவியுமே இல்லை. நாங்கள் கொண்டு போன பணம் தீர்ற வரைக்கும் நாங்கள் வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் பல மாதமாக அங்கேயே இருந்துட்டோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் வந்து பொறுக்க முடியல. எங்களால் சாப்பாட்டுக்கே எந்த ஒரு வழியும் இல்லாததுனால வீட்டில் மேற்கொண்டு கடனை வாங்கி நாங்கள் வந்து தாய்நாட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு திரும்ப அந்த ஆஃபீஸில் போயிட்டு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களை வந்து நான் ரொமானியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 45 நாள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிலேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. அந்த மெயில் இருக்குது. ஆனால் 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு, இல்லை, அவங்கள்ட்ட ஒரு எந்த ஒரு சரியான பதிலுமே இல்லை. வந்துடும் கிளம்புங்க இப்படியே சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் இதே ஒரு பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இன்னும் அர்மேனியாலேயே இருக்காங்க. அவங்களால தாய்நாட்டு கூட திரும்பி வர்றதுக்கு காசு கிடைக்கல. மித்த ஆளுங்க வந்து கேட்டதுக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றாங்க. விங்ஸ் டு யூரோப்னு போட்டு அவங்க ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் எடுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இது குறித்து நான் கமிஷனர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இங்கே எஸ்பிகிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து என்னோடய பணம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்களால் வட்டி கட்டி ஒன்றும் சமாளிக்கவே முடியல. அவங்க எப்போ போய் கேட்டாலும் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்து சூட் போட்டுருவேன், கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இல்லையா, இந்த மாதிரி ஆள் வச்சு இந்த மாதிரி மிரட்டுறாங்க. எங்களுக்கு வந்து நான் பர்சனலாக நான் வந்து 7,10,000 கட்டியிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டு, இவர் வந்து 8,00,000 கட்டியிருக்காரு. இவர் அண்ணன் 8,00,000, இவரும் 8,00,000, 8,80,000. அது அர்மேனியா போகிறதுக்காக 2,60,000 கொடுத்தாங்க.